பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு குறித்த அடுத்த 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 வேலைகளை ஒரு மகளிர் ஆணையமாக கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய வேலையை நம்ம தீவிரப்படுத்த வேண்டிய அவசியத்துல நிக்கிறோம். மணிப்பூர்ல நடந்த இஷ்யூவை ஒவ்வொரு பெண்ணும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். என்னால எதையும் மாத்திர முடியாது, ஆனால் ஏதாவது என்னால முடிஞ்சதை செய்யணுமே இதுக்கு எதிராக அப்படிங்கிற தாக்கம், கொதிப்பு, கொந்தளிப்பு, மனுஷியாக பிறந்த ஒவ்வொருத்திக்கும், இந்த நிலத்தில் இருக்க ஒவ்வொருத்திக்கும், அவள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்த ஒவ்வொருத்திக்கும் இருக்குங்கிறத இந்த நாட்டினுடைய ஆளும் தரப்பிற்கும் கட்சிகள் அமைத்துக் கொண்டு அதை நோக்கி, அதிகாரத்தை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை ஆண்களுக்கும் நாங்கள் கண்டிப்பா இந்த இடத்துல தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். ராமி சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இயற்றப்படணும்னு நான் நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து கோரிக்கைகளை முன் வச்சு கொண்டிருந்தேன். அது என்ன ராமி சட்டம் அப்படின்னா, சேலம் தளவாய்பட்டி கிராமத்துல ஒரு பெண் பிள்ளை, 13 வயது பெண் பிள்ளை, தன்னோட அபியூஸ வெளியே சொன்னதுக்காக தலை தனியாக துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாள். அவளுடைய பெயர் ராஜலட்சுமி. அந்த பெயருடைய முதல் எழுத்திலையும் கடைசி எழுத்திலையும் ராமி அப்படின்ற ஒன்றை உருவாக்கி நம்ம ஒரு மசோதாவை நிறைவேற்றணும், ஒரு சட்டத்தை அதன் வாயிலாக கொண்டு வரணும். என்ன அப்படின்னா, 30 நாட்களுக்குள் தூக்கு தண்டனை அப்படிங்கிற விஷயத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யணும். தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட்டாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தீர்ப்பு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி அந்த விஷயத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு பல பேர்கிட்ட அதற்கான கடிதங்களை நான் தந்திருக்கேன். இப்ப ஒரு நாடு தழுவிய பயணமாக அதை முன்னெடுத்து ஒரு 100 கூட்டங்களை ஏற்படுத்தி அதன் வாயிலாக பெண்களிடம் கையெழுத்து வாங்கி அவந்த அறிக்கையோடு சேர்த்து ஆளும் தரப்பிற்கு இதை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், இதற்கான முன்னெடுப்பை செய்யணும், அவங்கதான் அந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அவசியத்தை புரிய வைக்க வேண்டிய ஒரு தெளிவு நம்ம உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆந்திரால திசா மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதா இதை முன்னெடுத்திருக்கிறது. 30 நாட்களுக்குள்ளாக தண்டனை, கேஸ விசாரிச்சு முடிச்சு 30 நாட்கள்ல தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆந்திர மாநிலத்தில் திசா மசோதா அப்படிங்கிற பேர்ல அவங்க நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. இது நாடு தழுவிய விஷயமாக இருக்கணும், ஒவ்வொரு மாநிலத்திலும் இது நடத்தப்படணும், தமிழ்நாட்டில் ராமி சட்டமாக அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நான் தொடங்கியிருக்கிறேன். மணிப்பூர்ல 2 பெண்களை ஆடையே இல்லாம நிர்வாணமாக ரோட்டில் நடக்க விட்ட காட்சிகள் எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. ரத்தம் கொதிக்கலையா? ஆண்களின் சமூகத்தை பார்த்து நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களுக்கு ரத்தம் கொதிக்கலையா? அவங்க உங்க சகோதரிகள் இல்லையா? அவங்க அந்த நாட்டில் பிறக்கலையா? உங்க வீட்டில் இருக்கிற பெண் போல அந்த பிள்ளைகள் இல்லையா? இந்த உணர்வு ஒவ்வொரு ஆணுக்கும் வரணும். இதுக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்யணுமே, இந்த பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது செய்து வைக்கணுமே ஆண் சமூகம் நினைக்கணும். தன்னுடைய சக இனமாக இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லித்தரணும், தொடர்ந்து சொல்லித்தரணும். இதுதான் நிரந்தர தீர்வு. நான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெளிவாக வலியுறுத்திக் கொள்றேன், ஒரு பிள்ளையாவது நான் பாதுகாப்பேன்னு இயத்துவீங்க. உங்களுடைய லட்சியம் ஒரே ஒரு பெண் பிள்ளையாவது நான் பாதுகாப்பேன். அவள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகாமல் இருக்க, அவள் பாதுகாப்பாக இருக்க, அவள் தைரியமாக இருக்க ஒரு பிள்ளையாவது நான் பாதுகாப்பேன். அதற்கான வழிமுறைகளை என்னால என்ன செஞ்சிட முடியும், ஒத்த பொம்பளை என்னால என்ன செஞ்சிட முடியும், தயவு செய்து நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பிள்ளையை பாதுகாக்கணும் அப்படின்னு நியத்து வச்சுட்டா, அந்த நோக்கத்தை கையில எடுத்துட்டா அது சாத்தியம்தான். இன்றைக்கு நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தவங்க போன் பண்ணி ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுக்கணும், நான் போய் ஆர்ப்பாட்டத்துக்கு பெர்மிஷன் கேட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல லெட்டர் கொடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் எனக்கு இருக்கிற அதே கலக்கம் அவளுக்கு? அழகிய முன்மாதிரியின் வாயிலாக, பெண் விடுதலை இயக்கத்தின் வாயிலாக தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் இதற்கான விழிப்புணர்வு கூட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நாம் தொடர்ந்து நடத்தி நம்முடைய வலி வேதனையை சமூகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்டிப்பாக கடமை நமக்கு இருக்கிறது. அந்த வேலையை நான் தொடர்ந்து முன்னெடுப்பேன் அப்படின்னு இன்றிலிருந்து நான் இந்த பணிக்கான ஒரு வேகத்தை கூட்டுறதுக்கான விஷயங்களை எடுத்திருக்கேன். குறிப்பாக இந்த ராமி சட்டம் அப்படிங்கிறது 30 நாட்களுக்குள் தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி முன்வைக்கிறதுக்கான பணிகளை தொடங்குறேன். ஒவ்வொரு ஊரிலும் நான் கண்டிப்பாக உங்களை சந்திப்பேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு இந்த பயணத்தை தொடங்குறேன். யார் இதற்கு பொறுப்பேற்று நம்ம ஊர்லையும் செய்யலாம், இதற்கான விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தலாம், இதற்கான ஆர்ப்பாட்டங்களை நடத்தலாம் அப்படின்னு
ஒரு ஒருங்கிணைப்புக்கு முன்வர வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அவங்க இந்த பணிகளை எடுத்து செய்யுங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமை இருக்கிறது. ரொம்ப 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 வேதனையான சூழ்நிலையில ஒரு மன அழுத்தத்தோடு தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்யறேன். பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூத்துக்கள் ரொம்ப மோசமான மனநிலை தாக்கத்தை ஏற்படுத்துது. வெளிநாட்டு பாராளுமன்றத்தில் இருந்து இந்தியாவிற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய, இந்தியாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா நம்ம எவ்வளவு மோசமான நிலைமையில பெண்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வலிக்குது. பாதுகாப்பதற்கான சட்டங்களை ஒரு பக்கம் வந்து உறுதிப்படுத்தணும், இன்னொரு பக்கம் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். இது ரெண்டையும் சரிசமமாக செய்வதற்கு வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்தாக வேண்டும். நீங்க அர்ப்பணிக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் கூட்டத்தையாவது ஒருங்கிணைப்பதற்கு உங்கள் பெண்களோடு கூடிய ஸ்கூல்ஸ்ல நடத்துங்க, காலேஜஸ்ல நடத்துங்க, ஆர்ப்பாட்டங்களாக நடத்துங்க, காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி அவங்க பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நடத்துங்க. ஏதாவது ஒரு வகையில் ஒருங்கிணைப்பு செய்ய தயாராகுங்கள். ஒவ்வொரு ஊரிலும் இந்த ராமி சட்டத்திற்கான கையெழுத்தை பெறுவதற்காக என்னுடைய பயணத்தை இந்த ஆகஸ்ட்ல இருந்து நான் தொடங்குறேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் அதற்கான பாக்கியத்தையும் நம்பிக்கையையும் வைராக்கியத்தையும் உடல் நலத்தையும் உள்ள வைராக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தரணும் அப்படின்னு இந்த நொடி நான் இறைவனிடத்தில் முன்வைத்து இந்த பயணத்தை தொடங்குறேன். உங்களிடத்திலும் இந்த செய்தியை நான் தெரியப்படுத்துறேன். ஒருங்கிணைக்க முடியும் என்கிறவர்கள் உங்கள் பணிகளை தொடங்குங்கள். பெண் பிள்ளைகளை பாதுகாப்போம். பெண் பிள்ளைகள் வாழக்கூடிய தகுதி படைத்த ஒரு நாடாக இந்த நாடை உருவாக்குவதற்கு ஒரு அடியாவது எடுத்து முன்வைப்போம் அப்படிங்கிறதான் நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி. நான் போய் ஆர்ப்பாட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கட்டுமா, லெட்டர் எழுதட்டுமான்னு கேட்ட அந்த சகோதரிக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகள். இந்த வலி நபியினுடைய வலி, அவர் மனதில் அடைந்து கொண்டிருந்த வலி வேதனை, அந்த வேதனை இருந்ததுனாலதான் இன்றைக்கு பெண்களுக்கான சுதந்திரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த வழியில் நின்றவர்கள் அப்படின்னா இந்த வலியும் வேதனையும் என்னுடைய சக பெண்ணுக்கு இப்படி நடக்குதே அப்படிங்கிற இந்த வலியும் வேதனையும் அக்கறையும் தான் இந்த உலகத்தை இன்னும் உயிரோட ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கருணை மட்டும்தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கு. அந்த கருணை ஒவ்வொரு பெண்ணுக்கும் வரட்டும் அப்படின்னு இந்த நேரத்துல அல்லாஹ் ரஹ்மான்கிட்ட கேட்கிறேன். நமக்கு ஒரு பொறுப்பை இறைவன் கொடுக்கறான், அதனால் நாம் கண்ணில் காணக்கூடிய காட்சிகள் இவையெல்லாம். அந்த பொறுப்பில் இருந்து தவறாதவர்களாக நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான். நிச்சயமாக பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கான, பெண்களின் பாதுகாப்பிற்கான தொடர் பணியை நம்ம செஞ்சாகணும். ஒவ்வொருத்தையுமே ஒரு மகளிர் ஆணையம் தான். அதைதான் நான் பெண்களின் கூட்டத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். சீக்கிரம் ஒவ்வொரு ஊர்லையும் சந்திப்போம், கையெழுத்துக்களை பெறுவோம், அரசாங்கத்திடம் கொண்டு போய் சேர்ப்போம். அதற்கான முன்னெடுப்புகள் நம்ம தொடங்குவோம். என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும், என்னைக்காவது ஒரு நாள் அது சட்டமாகும். தேவதாசி திட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமி அம்மையார் திட்டங்களை தொடங்கும்போது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு, யாரிடம் கொண்டு போய் சேர்க்கிறது, அயோக்கியர்கள்ட்டே கொண்டு போய் சட்டத்தை ஏற்றுச் சொல்லுவீங்களா, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாங்க. சட்டமன்றத்தில் அவங்களுக்கு எதிராக அவ்வளவு பெரிய எதிர்ப்புகள். நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களை தேவதாசிகளாக அனுப்புங்கள், வெளிவீட்டு பெண்களை தேவதாசிகளாக அனுப்ப முடியாது அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னாங்க. அப்படியெல்லாம் போராடி தேவதாசிகளே அவங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு, நாங்கள் தேவதாசிகளா இருப்போம், நீ யாருமா எங்களை வந்து தடுக்க சொல்றதுன்னு தேவதாசி பெண்களே முத்துலட்சுமி அம்மையாருக்காக எதிர்த்து நின்று போராட்டங்களை நடத்தக்கூடிய கேவலங்களை இந்த ஆணாதிக்க சமூகம் நடத்தி காட்டியது. அதெல்லாம் எதிர்த்து அவங்க போராடின தூய்மை, அந்த சட்டம் ஒழிக்கப்பட்டது, அந்த சட்டம் ஒழிக்கப்பட்டது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமையில தான் இப்ப நம்ம இருக்கிறோம். நம்ம எதிர்த்து யாருக்காக போராடுறோமோ அவங்களே நம்மளை எதிர்க்கலாம், ஆனாலும் நம்ம தொடர்ந்து போராடி ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டிய, ஒரு சமூகத்திற்கு பாதுகாப்பு பெற்று தர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அவங்க எந்த மதம், என்ன சாதி, எதை பற்றியும் தேவையில்லை. அவள் ஒரு பெண், என்னை போல் படைக்கப்பட்டவள். அந்த பெண்ணுக்காக போய் நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அந்த வட்டத்துக்குள்ள நாமளும் இருக்கிறோம். நானும் ஒரு பெண், நீயும் ஒரு பெண், எல்லாருக்காகவும் வேலை செய்ய வேண்டிய பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ராமி சட்டம், அதை உடனடியாக ஏற்றுவதற்கான வேலைகளையும் 100 கூட்டங்களையும் சந்தித்து கையெழுத்தை பெற்று இதை நம்ம ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைப்போம். நிச்சயமாக இதற்குரிய ஒரு நடப்பை சீக்கிரமா நடக்கட்டும் அப்படின்ற ஒரு வைப்ரேஷனை எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒன்றுபடுவோம். பெண் பிள்ளைகளை, பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான தொடர் வேலைகளை ஒவ்வொருத்தரும் செய்வோம். ஒவ்வொருத்தரும்